தலைக்கறி குழம்பு வைக்கலாம், குருமா குழம்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கறின்றனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டா போதும். இந்த தக்காளி இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சாத்தூள், இது வெறிய மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், இது கலந்த ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன், எண்ணெய் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி. எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே இது பண்ணுங்க. அதுல இருந்து தண்ணி வரும், ஒரு பத்து நிமிஷத்துக்காவது அந்த தண்ணி எல்லாம் சுண்டக்கணும். அதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு நாலு பட்டை, நாலு லவங்கம், கொஞ்சம் கசகசா, ஒரு வெங்காயம் போட்டா போதும். போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாவே போடுங்க. தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டு இது நல்லா தண்ணி எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இப்ப இதுல ஊத்திடுங்க இந்த தேங்காவையும். கொஞ்சம் குழம்பு தண்ணியாவே இருக்கட்டும், அப்பதான் விசில் வந்தோடனே கட்டி ஆயிடும். கறிக்கு ஏத்த உப்பு போட்டு, இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும், அப்பதான் அது விசில் வந்த பிறகு கரெக்டா வந்துடும். போட்டு மூடிடுங்க. விசில் ஒரு மூணு நாலு வச்சா போதும், இது சாஃப்டா இருக்கும், தலைக்கறி சீக்கிரமா வந்துடும். ஒரு மூணு நாலு வைங்க போதும். குழம்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தாதான் சாப்பாட்டுல போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மாதிரி எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.